வாங்க, நம்ம இன்னைக்கு காடை முட்டை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்கு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். காடை முட்டை வெந்துடுச்சு, இப்போ நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வானல் காஞ்சிச்சு, தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கியாச்சு. கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியும் பார்த்தீங்கன்னா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.